गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुर्साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। இனிமே ரெண்டு பேர் சேர்ந்து வாழ முடியாது. எஸ் லெட்ஸ் கோ ஃபார் டைவர்ஸ். ஒரு மாசம் உங்களுக்கு நான் டைம் தரேன், நீங்க ஒரே வீட்டுல தான் இருக்கணும். சம்பூர்ண தேஷ் மே சம்பூர்ண லாக்டவுன் ஹோனே ஜா ரஹா ஹை. கூகுள்ல சாம்பார் எப்படி வைக்கிறது, ரசம் எப்படி வைக்கிறது எல்லாத்தையும் ஒழுங்கா தான் கத்துக்கிட்டேன், ஆனா சாதம் வைக்க கத்துக்கலையே. ஐயோ என்னங்க ஆச்சு? தேங்க் யூ சங்கீதா. டோன்ட் வரி, from today we will share. இனிமே எந்த ப்ராப்ளமும் வராது. நான் போய் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டு உன்னை எழுப்புறேன். இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சங்கி. புத்தாண்டு வாழ்த்துக்கள் சந்திரு. நாங்க ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசணும். We are neither dependent nor independent. We will be interdependent sir. I agree with Sangeeta sir. Let it be always Chandru. We can call it diverse lockdown style sir. இது நியாயமே இல்ல சங்கி. சந்திரு, நியாயம் அநியாயம் பத்தி பேச இது நேரம் இல்ல. கண்ண மூடி நல்லா பிரார்த்தனை பண்ணிக்க. நீ வேண்டுதல் பண்ணேனா நீ தானே அதை நிறைவேற்றணும். என்ன ஏன் டாக் பண்ற? இரு இரு இரு, அப்படியே. I don't agree with you சங்கி. No agreeing or disagreeing. You should obey சந்திரு. இல்லனா தெய்வ குத்தம் ஆயிடும். Please please சங்கி. சத்தம் போடாத. கொஞ்சமாவது விட்டு வை சங்கி, ப்ளீஸ் சங்கி. ஃபார் எ சேஞ்ச் ஐ அக்ரி வித் யூ சந்திரு. சி, ப்ளடி இரிட்டேட்டிங் சங்கி. யோ, அலறாதே. எப்போ பிரார்த்தனை பண்ணிக்கிட்ட நீ? புது வருஷம் அன்னைக்கு சாய்ராம் கிட்ட வேண்டிக்கிட்டமே அப்பதான். இந்த உலகத்துல எல்லாரும் நல்லா இருக்கணும் தானே வேண்டிக்கிட்ட? வேற ஒண்ணும் சொல்லலையே. இது மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டேன், அதனால உனக்கு கேட்டிருக்காது. என்னன்னு வேண்டிக்கிட்ட? சாய்ராம், இப்பதான் எங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வருது. லைஃப் நல்லபடியா செட்டில் ஆனா சந்திருக்கு வீட்ல ஏன் கையாலே மொட்டை அடிக்கிறேன்னு. மொட்டை அடிக்கிறேன்னு வேண்டிட்டு இருக்கிறதுக்கு பதில மீச வளர்க்க வைக்கிறேன்னு வேண்டிட்டு இருக்கலாம் சங்கி. காணிக்கனா கொடுக்கணும், வளர்த்துக்க கூடாது சந்திரு. ஐ அக்ரி வித் யூ சங்கி, ஆனா எப்ப முடி வளர்ந்து நான் எப்ப தலையில சீப்பு வச்சு வாரது? கவலைப்படாத சந்திரு, லாக்டவுன் முடிஞ்சு சலூன் எல்லாம் திறக்கிறதுக்குள்ள உனக்கு நல்லாவே முடி வளர்ந்துரும். இன்னைக்கு நான் தான் உனக்கு மொட்டை அடிச்சேன், அன்னைக்கும் நானே உனக்கு ஏன் கையால டோனி ஸ்டைல ஹேர் கட்டிங் பண்ணி விட்டுறேன். சரி, கரெக்டா சொல்லு. சும்மா சிவாஜி ரஜினி மாதிரி இருக்கனா, கஜினி சூர்யா மாதிரி இருக்கேனா? சேது விக்கிற மாதிரி இருக்க. அந்த சலூன் ரூம் நல்லா சுத்தம் பண்ணிட்டு குளிச்சிட்டு வா, பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வைக்கிறேன். ஓகே? என்ன பிரேக்ஃபாஸ்ட்? பிரெட் பட்டர் ஜாம். போன மாசம் சங்கீதா திடீர்னு ஃபோன் பண்ணி அவளுக்கும் உங்களுக்கும் ஒத்து போகல, அதனால டைவர்ஸ் பண்ண போறான்னு மொட்டையா சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டா. உங்ககிட்டயாவது மொட்டையா சொன்னா அவ்வளவுதான், எனக்கு மொட்டையே போட்டுட்டாமாமா. என்ன மாப்பிள ஆச்சு? நான் அதுக்கு சொல்லணும், உங்க பொண்ணே அவ திருவாய திறந்து சொல்லட்டும். அப்பாவா, கொடுங்க கொடுங்க. இந்த சாரிப்பா, இன்னைக்குதான் போன் பண்ணும்னு நினைச்சேன். டைவர்ஸ் வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டோம்ப்பா. என்ன நம்பலனா போனை ஸ்பீக்கர் மோட்ல போடுறேன், சந்திருவே சொல்வாரு, கேட்டுக்கோ. ஆமா, நீங்க யாரும் சொல்ல வேண்டாம், இந்த சந்தோஷமான நியூஸ
பக்கத்து பிளாட் சுந்தரம் நேத்திக்கே என்கிட்ட சொல்லிட்டானே. அவருக்கு எப்படி தெரியும்? சுந்தரம் மட்டும் இல்லம்மா, கோயம்புத்தூரே உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கு. நீங்க தான் சங்கீதாவோட அப்பாவா? சந்துருவோட மாமனாரான்னு கேட்டு கங்கராஜுலேஷன் பண்ணிட்டு போன் வந்துட்டே இருக்குமா? நோ சான்ஸ் மாமா, எங்களுக்கு கோயம்புத்தூர்ல யார் கூட லிங்கே கிடையாது. அதானே, யாரோட லிங்க் வேண்டாம் மாப்ள, உங்க யூடியூப் லிங்க் ஒண்ணு போதுமே. அவங்க ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் ஷேர் பண்ணிட்டே இருக்கா. அதுல யாரோ ஒரு மொட்டை பையன் எனக்கே அதை ஷேர் பண்ணிட்டா. சத்தியமா நான் இல்ல மாமா. வணக்கம் சார். இவர் தான் பார்த்தா சந்துருவா? ஐ அக்ரி வித் சங்கீதா சார். ஐயோ, போன வாரம் யூடியூப்ல ஒரு டூசு பையன் இப்படியே தான் சொன்னா கேட்டியா? நாராயணி, போன வாரம் யூடியூப்ல பார்த்தோமே, அதாண்டி அந்த டைவர்ஸ் தம்பதிகள் சங்கீதா சந்துரு, அவ நம்ம அபார்ட்மெண்ட்ல வீத்ரீல தான் இருக்கா. நீ அவளை பார்க்கணும்னு ஆசைப்படியே வரையா? இப்ப அவ சமாதானமா இருக்காளா இல்ல சண்டை போடுறாளா? ஏன் கேக்குற? அவ சண்டை போட்டா ரொம்ப கோமடியா இருக்கும், அதான் கேட்டேன். இதோ வந்துடுற. அவளை பாரு, பிரிஞ்சு உட்காந்துட்டு சோசியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ற. நாராயணி கொஞ்சம் தள்ளி உட்காது. உங்க அவசரம் இருக்கானே வாசுதேவன், அவன் ஒரு வாஸ்து பைத்தியமாக்கும். வாஸ்து வாசுனே பேரு, செவத்துக்கு ஒவ்வொரு வர்ற பூச்சிருக்கான் பாருங்க. சங்கி, நீ அவரோட மல்லுக்கு நிற்கும் போதும் சரி, மனசோட பேசும் போதும் சரி, அழகாயிட்டும் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு எங்க நாட்டுக்கார பொண்ணு மாதிரி அப்படியே அழகாயிட்டு இருந்தாய். கேட்டியோ, விஷு அன்னைக்கு நீ கட்டிருந்தாய மயில் கழுத்து கலர் புடவை, இவர் கூட உன்னை பாத்துட்டு வாவ் அப்படின்னு சொல்லு விட்டாரு. அந்த புடவையை நீ எங்க வாங்கினாய்? நல்லி சில்க்ஸ்லயோ? பட்டே சந்துரு சார், உங்க அப்பியரன்ஸ்ல எனக்கு பிடிச்சதே உங்க ஹேர் ஸ்டைல் தான். ஆக்ரோஷமா சண்டை போடுறது கூட கலையாம அப்படியே இருக்கு. சங்கீதா கிட்ட நீங்க இப்படி இருக்க மாதிரி அடக்கமாயிட்டு. இந்த காலத்துல இருக்காள புருஷ பசங்க 30 வயசுலயே முடியெல்லாம் ஒட்டி போய் மொட்டை அழகா. ஏ, போன வாரம் யூடியூப்ல பார்க்கும் போது முடியெல்லாம் நிறைய இருக்கு. கேசை வந்து நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் வரும் தேட. என்னைக்கு பார்த்தாலும் தலையில கேசத்தோட இருப்பேன் அந்த யூடியூப் வீடியோல. ஓ, ஓவர் நைட்ல உங்களுக்கு யார் மொட்டை போட்டா? உங்க அழகான
ராட்சசி தான். வேண்டாம் சந்திரு, அனாவசியமா என்ன எடுக்காத, அப்புறம் உன் குடும்ப பெருமையை இழுத்து விட்டுருவேன். ஏ ஒரு வழியா சமாதானம் ஆயிட்டேடே, மறுபடியும் முறைச்சுக்க விடாது விட்டேடா. ஏ நீங்க அவளை சமாதானப்படுத்தாதீங்கோ, சண்டை போடட்டும். நீங்க உங்க சண்டையை கண்டினியூ பண்ணுங்க, அடுத்த எபிசோட பிரிவியூவை நாங்க இங்கேயே பாத்துட்டு போயிடுறோம். கொஞ்சம் பால் பாயசம் சாப்பிடுறேன். விஷுவன்னைக்கு நீ இருக்க கொடுத்தியே, அது இன்னும் பாக்கி இருக்கோ. இல்ல இன்னைக்கு ஃப்ரெஷ் ஆயிட்டு பால் பாயசம் பண்ணி நான் கேட்டேல. எங்க சைடு பாஷைய ஒரே மினிட்ல முடிச்சுட்டேன். யூடியூப்ல ஆயிரக்கணக்கானவா உங்க கதையை பார்த்துட்டு இருக்கா. யார பார்த்தாலும் சங்கீதா சந்திரன் உங்க நாமத்தையே ஜெபிச்சுட்டு இருக்கா. உங்க ரெண்டு பேருக்கும் நிறைய திருஷ்டி கிடைக்கணும், புறத்த போகாதீங்கோ. ஒரு 4 ஆத்திலேயே இருக்கும். 4 எங்க தாத்தா பாட்டிக்கு 2 அப்ப மீதி 2 உங்க தாத்தா பாட்டிக்கு தானே செஞ்சு. ஐயோ சந்திரு, எங்க தாத்தா பாட்டி உயிரோட இருக்கா. சோ வாட், இருந்துட்டு போட்டமே. அவளுக்கு தவசம் பண்றதுல ஒண்ணு தப்பு ஒண்ணு இல்ல. கேட்டதா நீங்க சொல்ற தவசம் திதி குடுக்கறது எங்க நாட்டுல திவசம் டே ஆகும் நாள் ஆகும். இப்படி யோசிக்காம பேசினா மறுபடியும் டைவர்ஸ் தான். அந்த ஜோலிய முதல்ல நான் முடிச்சிடறேன்ல. டூஸ் அண்ட் டோன்ஸ் டூரிங் லாக்டவுன். உங்க ரெண்டு பேரோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வேணும். ஒன்னு வித் மாஸ்க், மற்றொன்னு வித்தவுட் மாஸ்க். பால் பாக்கெட், வெஜிடபிள்ஸ் எது வேணும்னாலும் வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்பிச்சு விடணும். வாட்ச்மேன் கொண்டு வந்து கொடுப்பேன். பேமெண்ட்டே கூகுள் வழியா பண்ணுங்க. நம்ம சுந்தர் பிச்சை கம்பெனிக்கு நம்மளும் சப்போர்ட் பண்ணுவோமே. பின்னே நீங்க ரெண்டு பேரும் சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணணும். வாக்கிங் போனோம்னா மொட்டை மாடியில தான் போனோம். ஓ நீங்களும் மொட்டை, நீங்க வாக்கிங் போற இடமும் மொட்டையோ. ஏ மைக்கேல் மதன காமராஜர்ல ஊர்வசி சொல்லுவாளே, நீங்களும் குக்கு உங்க கிராமமும் குக்குன்னு. அதே மாதிரி தைரியங்கா சொல்லிச்சிருக்கிறாய். சரி நீங்க பேசிட்டு இருங்க, நான் பால் பாயசம் எடுத்துட்டு வரேன். என்ன சங்கி, இது வர்க்கிங் ஃபார் ஹோம் என் டியூட்டி, நான் போய் பால் பாயசம் எடுத்துட்டு வரேன். மிக்ஸிக்கு பக்கத்துல ரைட் சைடுல வச்சிருக்கேன். ஓகே பால் பாயசம் எனக்கு தெரியாதா. அப்பா இந்த கிட்ட இருந்து கிரேட் எஸ்கேப் ஆகும். என்ன அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம சந்திரு, இவனை போய் டைவர்ஸ் பண்ணுவாடா. அசடு அசடு என்னோட ஜீவிதத்துல இங்கன ஒரு பால் பாயசம் நான் சாப்பிட்டதே இல்லையா. குருவாயூர் பால் பாயசம் கூட இந்த அளவுக்கு டேஸ்டா இருந்ததே இல்லை. பால் பாயசம்னா எங்க சங்கீதா பண்ற பால் பாயசம்னா பேஷ் பேஷ் பிரமாதமா இருக்கும். மோடே சாதாரணமாயிட்டு பால் பாயசத்துல எல்லாரும் பஞ்சார ஐ மீன் சுகர் போட்டு பண்ணுவா. நீ என்னமா உப்பை போட்டு சால்ட் ரசி ஆட்டமா பண்ணிருக்காய். அப்படி பொறைக்காது சங்கி, அது பால் பாயசம் தான். மிக்சிக்கு பக்கத்துல என் ரைட் சைடுல இருந்தது சங்கி. நான் சொன்னது மிக்சிக்கு ரைட் சைடுல. நீங்க எடுத்துன்னு வந்தது பால் பாயசம் இல்ல. நல்ல வெயிலா இருக்கே, மத்தியானம் சாப்பிடலான்னு உப்பு போட்டு நான் ரெடி பண்ணி வச்சிருந்த நீர் மோர். I agree with you, Sunil.